தமிழ், தமிழகம் என்றாலே நம்முடைய நினைவில் பெருமை மிகு ஒன்றாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவை புறநானூற்று பாடல்கள். இந்த நிலத்தின் வீரம் எப்படி இருந்தது, இந்த நிலத்தின் தியாகம் எப்படி இருந்தது, இந்த நிலத்தினுடைய பெருமை எப்படி உயர்ந்து நின்றது என்பதை புறநானூற்று பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் கிராமங்கள் வரைக்கும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்பட்ட ஒரு பாடல் இருக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முதலாம் நாள் போரில் ஒரு பெண் தன்னுடைய தந்தையை இழக்கிறாள். இரண்டாம் நாள் போரில் தன்னுடைய கணவனை இழக்கிறாள். மூன்றாம் நாள் போர் நடைபெற இருக்கிறது. வீட்டில் இருந்து ஒவ்வொரு பெண்ணும் தன் வீட்டில் இருந்து ஒரு ஆண்மகனை அனுப்ப வேண்டும் என்பது இந்த நிலத்தினுடைய பெருமையாக இருக்கிறது. என் வீட்டிலிருந்து என் கணவனை அனுப்புகிறேன், என் வீட்டிலிருந்து அண்ணனை அனுப்புகிறேன், என் வீட்டிலிருந்து தம்பியை அனுப்புகிறேன், என் வீட்டிலிருந்து பிள்ளையை அனுப்புகிறேன் என்று நான் அனுப்புகிறேன் என்று வீட்டின் தலைவியாக இருந்த ஒவ்வொரு பெண்ணும் அன்றைக்கு தாய் வழி மரபாக இருந்த தமிழ் சமூகத்தில் ஒவ்வொரு ஆணை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறாள் என்ற பெருமை மிகு நிலமாக இருக்கிறது. மூன்றாம் நாள் போருக்கு அனுப்ப அப்பாவும் இல்லை, கணவனும் இல்லை, அண்ணனும் இல்லை. வீட்டில் இருந்த இரண்டு ஆண் மக்களையும் நாட்டுக்காக இழந்த பிறகு அந்த பெண் பார்க்கிறாள், எப்படியாவது இந்த குடும்பத்தின் பெருமையை காப்பாற்றியாக வேண்டும், இந்த நிலத்தை மீட்டாக வேண்டும், தமிழின் வீரத்தை நிலைநிறுத்தியாக வேண்டும் என்று வீதிக்கு செல்லுகிறாள். அங்கே பரட்டை தலையோடு தன் பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறான், மண்ணோடு விளையாடி. அவனை அழைத்து வந்து அவனுக்கு குளிப்பாட்டி எண்ணெய் தேய்த்து போர் உடை தரித்து, மகனே சென்று வா, உன் அப்பா வென்றெடுத்த களம், உன் தாத்தா வென்றெடுத்த களம், இந்த நிலத்தின் எல்லா ஆண் மக்களும் வென்றெடுத்த களம், நீ சென்று வெல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று வீதியில் விளையாடி கொண்டிருந்த தன் பிள்ளையை அழைத்து போருக்கு அனுப்பினாள் என்ற செய்தி இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் நிலத்தினுடைய வீரத்தை காலம் காலமாக 3000 ஆண்டுகள் கடந்தும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அந்த பாடலை பதிவு செய்தது யார் என்ற கேள்வி இப்போது நம் முன் எழுகிறது. ஒக்கூர் என்ற ஊரில் இருக்கிறோம். காரைக்குடியில் இருந்து 1 மணி நேரம் பிரயாணித்து வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு எளிய பகுதியாக காட்சி தரக்கூடிய ஒக்கூர் என்கிற இந்த ஊரில் அன்றைக்கு மாசாத்தியார் என்கிற ஒரு பெண் என்ன இவங்களால எல்லாம் செஞ்சிட முடியும் இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்கல்ல. 33% இடஒதுக்கை பெறாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல. ஒரு பெண் இந்த நிலத்தில் இருந்து இந்த பாடலை பதிவு செய்திருக்கிறார். பெண்பார் புலவர்களின் மிகச்சிறந்த இடத்தை பெற்ற ஒக்கூர் மாசாத்தியார் என்ற ஒரு மாபெரும் பெண்பார் புலவர் பிறந்த இந்த இடத்திலிருந்து அவருடைய மாப்புகளை பறைசாற்றுவதற்காக பின்னால் இங்கே நம்முடைய அரசு அவருக்கு ஒரு நினைவு தூணை எழுப்பியிருக்கிறது. இங்கு வந்து நிற்கிற போதே ஒரு பெண்ணாக, ஒரு பெண் எழுத்தாளராக, ஒரு பெண் உரையாற்று செய்து கொண்டிருக்கக்கூடிய உரைவீச்சாளராக அத்தனை பெருமை கொள்கிறோம், பெருமிதம் கொள்கிறோம். எம்முடைய நிலம் எத்தனை பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பெண்மையை கொண்டிருக்கிறது, எத்தனை பெரிய அறிவாற்றலை படைத்த பெண்மையின் நிலமாக இந்த நிலம் இருந்திருக்கிறது. ஒக்கூர் மாசாத்தியார் என்கிற பெண்பார் புலவரின் இடத்தில் இருந்து இந்த செய்தியை உலகத்திற்கு தருவதற்கும் என் தமிழ்கூறும் நல்லுலகத்தின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எழுக பெண்மையே என்று சொல்லி காட்டுவதற்கும் இதைவிட உயர்ந்த இடம் ஒன்று இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை. 3000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலத்தின் பெண்மையிடம் இருந்து இந்த வீரத்தை கொஞ்சம் கையிலே எடுத்து அதை காணொளியாக இந்த நேரம் வழங்குவதில் மான தமிழச்சியாக பெருமை கொள்கிறேன். தமிழினத்தின் பெண்மையின் உயரம் இன்னும் தழைத்து ஓங்கட்டும். தமிழினத்தின் வீரம் உலகெங்கும் பரவட்டும். வெல்லட்டும் தமிழ்.